நான் அம்பேத்கரை பத்தி பேசினா மட்டும் ஏன் ஒரு மாதிரி பாக்குறாங்க? அம்பேத்கரை பத்தி பேசினதுக்கே ஒன்னு ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னா, அன்னைக்கு அவர் எப்படி பாத்துருப்பானுங்க? அவர் எவ்வளவு அடிபட்டு மிதிப்பட்டு முட்டி மோதி படிச்சு மேல வந்து நின்னு நமக்காக போறாரு. கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நம்மளை பத்தியே யோசிச்சாரு. அவரை பத்தி நம்ம பேசாம இருக்கக்கூடாது. எவன் என்ன வேணா பண்ணட்டும், எப்படி வேணா பேசட்டும், அம்பேத்கரை பத்தி பேசினா அவன் கோவப்படுறானா? அவங்கிட்டதான் நம்ம அவரை கொண்டு போய் சேர்க்கணும். இங்க அப்துல் கலாம் பத்தி பேசினா நார்மல் மனுஷன், பாரதியாரை பத்தி பேசினா நார்மல் மனுஷன், காந்தியை பத்தி பேசினா நார்மல் மனுஷன், ஆனா அம்பேத்கரை பத்தி பேசினா நீ ஜாதி வெறி பிடிச்சவன். ஏன்னா அம்பேத்கர் ஜாதி தலைவரா? அறிவியல்கள் அவன் அம்பேத்கர் ஜாதி தலைவர் சொல்லவே மாட்டான். வெளிநாட்டுல உலக புகழ் பெற்ற அறிவாளிகள் போட்டோ இடத்துல அம்பேத்கரும் ஒருத்தர். அவர் அறிவாளி, அதனால தான் நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறோன்னு தௌலத்தா சொல்லணும். இவங்க அம்பேத்கரை மறைக்கிறதுக்காகவே தேவையான தலைநாய்க்கு முன்னிறுத்தி அம்பேத்கரை மறைச்சிடலாம் நினைக்கிறாங்க. மெழுகுத்தி ஊதி அணைச்சிட முடியும், சூரியன் ஊதி அணைக்க முடியுமா? அவரை விளம்பரத்தை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓட்டு வேணுமா? அம்பேத்கர் தேவைப்படுவார், ஓட்டு வாங்கியாச்சா அவர் தேவை முடிஞ்சிடும். இன்னைக்கு ரிசர்வேஷனா என்னன்ற புரிதலே இல்லாம ஆக்கி வச்சிருக்கானுங்க. அவங்க ஜாதி மட்டும் அதிகமாக வாங்கி கொடுத்தாரு, நம்ம கம்மியாக வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றதே அம்பேத்கர் மேல வெறுப்பை உருவாக்குறதுக்கு தான். அவங்களாம் அம்பேத்கரை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுவாங்க. இவங்கெல்லாம் அம்பேத்கர்னா அல்லு கையிலும். ஒரு முக்கியமான திங்க போய் நீங்கள் முதல் ரோட்டில் நாய் கொலிச்சா திரும்பி வீட்டுக்கு வருவேன், கள்ள தூக்கி சூறு ஓட்டுன்னு போயினே இருக்க மாட்டேன். அந்த மாதிரி போயினே இரு.